வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாப்கார்ன் ரீல். பாப்கார்ன் ரீல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப் சினிமா. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது புது சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கோமாளி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்ததா இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவரே நடிச்சு இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் வந்து லவ் டுடே. இந்த படத்துல அவரோட சேர்ந்து ராதிகா, அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ், யோகி பாபு, இவானா, ரவீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆயிருந்தாலுமே கூட இன்னமும் இந்த படம் வந்து பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. விமர்சகர்களும் சரி, பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, படத்தை வந்து பயங்கரமா ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு 2 வாரத்திலே பாத்தீங்கன்னா 50 கோடிக்கு மேல வசூல் சாதனை செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இந்த படம் வந்து தெலுங்குலையும் டப் செஞ்சு ரிலீஸ் பண்ண போறாங்களா இந்த படத்தினுடைய குழுவினர். வினோத்குமார் டைரக்ஷன்ல விஷால் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் வந்து லத்தி. இந்த படத்தை வந்து நடிகர்கள் ரமணா அண்ட் நந்தா இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல விஷாலுக்கு ஜோடியா வந்து சுனைனா நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து டீசர் 2 சாங்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடேவை மையமா வச்சு December 22nd இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல விஷாலுக்கு எந்த படமும் வந்து சரியா போகல அப்படிங்கிற காரணத்தினால இந்த லத்தி படத்தின் மேல விஷாலும் சரி அவருடைய ரசிகர்களும் அதிக எதிர்பார்ப்புல இருக்காங்க. நேரம் படத்தின் மூலமா டிரெக்டரா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானவர் தான் இயக்குனர் அல்போன்ஸ் போத்திரன். இவர் அடுத்ததா வந்து பிரேமம் படத்தை வந்து டிரெக்ட் பண்ணாரு. அந்த பிரேமம் படம் இவரை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் கிட்ட எடுத்துட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு படத்தை அவர் வந்து டிரெக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. கோல்ட் படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிருத்திவிராஜ் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. படம் September 8th ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு. பட் ஒரு சில காரணங்களால படம் வந்து அப்போ ரிலீஸ் ஆகல. பட் இப்போ படத்தினுடைய புதிய ரிலீஸ் டேட்டை வந்து படக்குழு டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் December 2nd வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய சீக்கிரமே படக்குழுவே கொடுப்பாங்க. பானகாத்தாடி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் அதர்வா. அடுத்ததாக அவருடைய பரதேசி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் தனி ஒரு கவனத்தை பெற்றார். வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் ஒருத்தராக வந்து அதர்வா இருக்கார். இவருக்கு சமீபத்தில் ட்ரிகர் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு. அடுத்ததா அவரோட நடிப்புல ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கக்கூடிய படம் தான் வந்து பட்டத்தரசன். சர்குணம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஜிப்ரான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல ராஜ்கிரண் ஒரு முக்கியமான ரோல்லையும் நடிக்கிறாரு. படம் September 25th ரிலீஸ் ஆக இருக்கு. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு சிங்கிள் ட்ராக்கா படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹாலிவுட் ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய படம் தான் வந்து அவதார் 2. அவதாரினுடைய தொடர்ச்சியா அவதார் த வே ஆஃப் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. உலகம் முழுக்க 160 லாங்குவேஜஸ்ல இந்த படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. December 16th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தியேட்டர்ஸ் எல்லாம் இப்போவே ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய குழுவினர் இந்தியாவில் இந்த படத்துக்கான ப்ரமோஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவினுடைய கமர்ஷியல் டைரக்டர்ல ஒருத்தர் தான் டைரக்டர் சுந்தர் சி. இவர் சமீபத்தில் இவருக்கு வந்து காஃபி வித் காதல் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. படம் வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை தான் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் அடுத்ததா ஒரு ஹை பட்ஜெட் மூவியை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸோட இணைஞ்சு ரெட் ஜாயின் மூவிஸும் வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜினுடைய ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் பொன்ராம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து DSP. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு பேரா அனுகீர்த்தி நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு. சேதுபதி படத்துக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இந்த படத்தில் வர்றதுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சேதுபதியிலே அவரோட அந்த போலீஸ் கெட்டப் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த படத்தின் மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஒரு சிங்கிள் ட்ராக்கை படக்குழு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனுதீப் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், மரியா, சத்யராஜ் இவங்களோட நடிப்புல சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து பிரின்ஸ். ஒரு காமெடி லவ் ட்ராக்ல இந்த படம்
படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு கலவையான விமர்சனம் தான் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சது. படம் ரிலீஸ் ஆன ஒரு சில வாரங்கள்லேயே தியேட்டர்ஸ்லேருந்து இந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ போஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸாக இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வர 25th ரிலீஸ் ஆக இருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியோடைய மோஸ்ட் வாண்டட் ஹீரோஸில் ஒருத்தர் தான் வந்து ஆமீர் கான். இவருக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வந்து லால் சிங் சதா. 1994 ரிலீஸ் ஆன ஃபாரஸ்ட் கம் படத்தினுடைய ஹிந்தி ரீமேக் தான் வந்து லால் சிங் சதா. அதில் டாம் ஹேன்ஸ் பண்ணியிருந்த அந்த ரோலில் ஹிந்தியில் வந்து ஆமீர் கான் நடிச்சிருந்தார். நடிக்க மட்டும் இல்லாமல் அவரே அந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இந்த நிலையில் ஆமீர் கான் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் நடிப்பிலிருந்து ஓய்வு எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பட் நடிப்புக்கு தான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. அல்லு அர்ஜுனுக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் கொடுத்த ஒரு படம் தான் வந்து புஷ்பா. வித்தியாசமான ஒரு ஜோனரில் ராவா இந்த படம் வந்து இருந்துச்சு. சுகுமாருடைய டைரக்ஷனில், தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய ப்ரொடக்ஷனில் புஷ்பா த ரூல், அதாவது இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டினுடைய ஷூட்டிங் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய டீசரை வந்து அவதார் 2 படத்தோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு வந்து சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ புதுசாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் படக்குழு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய அடுத்த ஸ்கெடியூல் ஷூட்காக டிசம்பர் 1st வீக்கில் புஷ்பா த ரூல் படக்குழு தாய்லாந்து போக இருக்காங்க. மாநகரம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு இயக்குனர் அறிமுகமானவர் தான் லோகேஷ் கனகராஜ். அடுத்ததா அவருக்கு வந்து கைதி அண்ட் மாஸ்டர் இந்த ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணாரு. இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறமா கமல் வச்சு விக்ரம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. விக்ரம் படம் அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து விக்ரம் படத்தை வந்து கொண்டாடினாங்க. கமலுடைய ரசிகர்கள் பயங்கரமா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இந்த படத்துக்காக. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் விஜயோட சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. விஜய் 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தினுடைய ஷூட்டிங் வந்து டிசம்பரில் ஆரம்பிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த படத்தினுடைய ஷூட் கிட்டத்தட்ட ஒரு 170 நாட்கள் நடக்க இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 டைம் அப்படிங்கிறதுனால இந்த படம் அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வியை இப்போவே ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியுடைய மோஸ்ட் வாண்டட் ஹீரோஸில் ஒருத்தர் தான் வந்து டாம் க்ரூஸ். இவருக்கு சமீபத்தில் வந்து டாப்கன் மேவ்ரிக் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 1986 ரிலீஸ் ஆன டாப்கன் படத்தினுடைய செகண்ட் பார்ட் தான் வந்து டாப்கன் மேவ்ரிக். இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது. அது மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தான் கிடைச்சது. ஸோ இப்போ இந்த டாப்கன் மேவ்ரிக் படம் 65th கிராமி அவார்ட்ஸில் ஒரு சில கேட்டகரிஸில் வந்து நாமினேட் ஆயிருக்கு. என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் சவுண்ட் ட்ராக் அண்ட் பெஸ்ட் சாங், இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் இந்த படம் வந்து நாமினேட் ஆயிருக்கிறதா ஒரு போஸ்டர் மூலமா படக்குழு இதை அறிவிச்சிருக்காங்க. தில்ராஜு ப்ரொடக்ஷன்ல வம்ச இயக்கத்துல விஜய் நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து வாரிசு. இந்த படத்துல விஜயோட சேர்ந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரத்குமார், குஷ்பு, அதுக்கப்புறம் வந்து ஷாமினும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா விஜய்க்கு வந்து ஹீரோயினா பேர பண்ணியிருக்காங்க. தமிழ் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. சமீபத்துல தான் விஜய் பார்ட்னர் அஞ்சுதமே பாடல இந்த படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன 10 நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து 50 million வியூஸ் கடந்து சாதனை படைச்சிருக்கிறதா இந்த படத்தினுடைய தயாரிப்பு தரப்புல இருந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ல ஒருத்தர் தான் நடிகர் கமல் ஹாசன். இவருக்கு சமீபத்துல விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விக்ரம் படத்தை தொடர்ந்து அடுத்ததா இவர் வந்து இந்தியன் 2 படத்தினுடைய ஷூட்டிங்ல தான் கவனம் செலுத்திட்டு வராரு. ரொம்ப நாளாவே ஒரு சில காரணங்களால படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கிடப்பிலே இருந்துச்சு. இப்போ இந்தியன் 2 படத்தினுடைய ஷூட்டிங் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இன்னொரு 60 நாள் தான் பாக்கி இருக்கு. அந்த 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா இந்தியன் 2 படத்தினுடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வார வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் என்னென்ன படங்கள் வெளியாக இருக்கு அப்படிங்கறத புது ரிலீஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம்.